வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு டாக்ஸ் இன்னைக்கு நம்ம எனிடாக்ஸ்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் தெரியுங்களா நம்மளுடைய கர்மம் அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க அப்படின்னா என்ன செயல் வேற ஒன்றும் இல்லை கர்மம் அப்படின்னு சொன்னால் செயல் இப்போ ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான வினை அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இது ஒன்று இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு லாஜிக் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா அதாவது நான் நான் ஒரு ஒரு தள்ளுறேன் அப்படின்னு சொன்னால் தள்ளுனா என்ன நடக்கும் ஒரு பொருள் அந்த பக்கம் போக போகுது தான் ஒரு செயல்னா செயலுக்கு உண்டான வினை அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்றைக்கும் நடக்க தான் போகுது நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது இந்த ஒரு முயற்சி செஞ்சோன்னா இந்த பொருள் மேலே வரப்போகுது இவ்வளோதான் இல்லையா ஸோ கர்மம் அப்படிங்கிறது அதுதான் கர்மம்னா செயல் அதற்குண்டான வினை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மகிட்ட வந்தே தீரும் இப்போது நம்மளுடைய பெரியவங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட அடிஷ்னலாக போட்டு இந்த பிறவியில் இப்பொழுது செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் முந்தைய பல பிறப்புகளில் நாம் செய்த செயல் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான வினையும் நம்ம இப்போ அனுபவிப்புக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்மளுடைய விதி முன்வினை பயன் முன்வினை கர்மம் இப்படியெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே நிறைய பேர்த்துக்கு இது வந்து கேட்டுக்கிட்டால் ஒத்துக்கிறதுக்கு முடியறதில்ல என்னையே அது முன்னாடி நான் என்னமோ செஞ்சேன் அது ஏதோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டேன் இப்போ எனக்கு ஞாபகமும் இல்லை முன்னாடி ஏதோ செஞ்சதுக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நம்ம கேட்குறது உண்டு இல்லைங்களா இப்போது நமக்கு பிடிக்காத ஒருத்தங்க நமக்கு பிடிக்காத ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து இப்படி வெறு வெறுன்னு வருது சரிங்களா இப்போது இந்த பிடிக்காமல் போனது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு காரண காரியம் இருந்திருக்கும் இல்லையா இந்த பிறகுல தான் சொல்கிறேன் முன்னாடி என்ன நடந்தால் யாருக்கு தெரியாது இப்போ தான் இப்போது அந்த ஒரு ஆளை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிற நடக்குது அந்த ஆளை பிடிக்காததுக்கும் ஏதோ ஒரு காரணம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கும் இப்போது முன்னாடி செஞ்சது தானே அதையே இப்போ வந்து நம்ம இது பண்ணிட்டு அப்படின்னு போன பிறப்புக்கு நம்ம சொல்கிறோமே அதே போல் ஒரு ஆளை பிடிக்கலையே அது என்னமோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் அது அந்த சூழலுக்கு அது நடந்தது அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க நம்மளுக்கும் பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு விட்டுறலாமே ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த பார்த்தா வெறுப்பை வந்துகிட்டே இருக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா அந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கு புரியுதுங்களா எல்லா லாஜிக்குமே ஒன்று தான் உந்தின பிறப்பானாலும் சரி இந்த பிறப்பானாலும் சரி ஒரு செயல் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான வினை நம்ம அனுபவிச்சே ஆகணும் இப்போ இந்த ஒரு ஆளை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு உண்டான செயல் என்ன தெரியுமா நமக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று அவங்க செஞ்சதுனால அது நம்மளுடைய மனசில் ஒரு ஏதோ ஒரு மாறுபாடான ஒரு வேர் போல நம்ம இங்கே வந்து பதிஞ்சிருச்சு இப்போ என்ன ஆகுது அந்த ஒரு தனி மனிதனை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த வேர் வந்து அப்படியே முளையிட்டுக்கிட்டே இருக்கும் இது என்ன ஆகும் கோபமாகும் வெறுப்பாகும் ஸோ அது வந்து அப்படியே பகை போல் அப்படியே மனசில் வந்து ஊன்றி போய் நின்றோம் இது எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குது எதனால் நடக்குதுன்னா நம்மகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது நம்மளுடைய எண்ணங்களும் ஞாபகங்களுமே இதற்கு காரணமேன்றி மித்து வேறு எதுவுமே கிடையாது எண்ணங்கள் உதிக்குது எண்ணங்கள் செயல்களாக மாறுது செயல்கள் ஞாபகங்களாக நின்று போயிடுது ஞாபகங்கள் மறுபடியும் 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 வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரே சர்க்கிள்குள்ளே நம்ம மாட்டிடுறோம் இப்போ ஒரு பிறப்பு முடிச்சு இன்னொரு பிறப்பு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நமக்கு தொடரலாம் அதெல்லாம் கூடாது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறோம் உண்மையிலேயுமே பிறப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த உடலோடு பொருத்தி பார்க்கறதுனால தான் அந்த உடல் போயிடுச்சுல்ல அது அதோடு போயிடுது இல்லையா அடுத்த உடல் எடுத்து நான் இங்கே வந்துட்டேன்ல எனக்கு அதை எப்படி தொடர்ந்து வரலாம் அப்படின்னு கேட்குறோம் உடலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி எடுக்கிறோன்னு பார்க்கும் பொழுது எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் எல்லாமே என்ன பார்த்தோம் எண்ணங்கள் எழுது எண்ணங்கள் ஞாபகங்களாக எண்ணங்கள் எழுது எண்ணங்கள் செயல்களாக மாறுது செயல்கள் ஞாபகங்களாக இருக்குதுன்னு பார்த்துருவோம் இது என்னைக்குமே அழியவே அழியாது ஒரு பிறப்பு அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இறைத்தன்மையாகவே மாறி இறைவனோடவே போய் சேர்ந்துடலாம் ஆனால் அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது ஒன்று உருவாயிடுச்சு இல்லையா ஒரு எண்ணம் சித்துன்னு சொல்லக்கூடியது அனைத்து மறிந்த அந்த ஒரு அறிவு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த நிலை உருவாயிடுச்சு உருவான அந்த ஒரு நிலை அழியாது ஆனால் பழைய நிலைமைக்கு அது வந்து போய் சேர்ந்துக்கலாம் பட் பழைய நிலை போய் சேர்ந்தாலுமே இந்த சித்து உருவானது உருவானது போலவே இருக்கும் அந்த ஒரு ஞாபகங்கள் அப்படிங்கிற நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு விழிப்பு நிலை அப்படிங்கிற நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது போகாது அப்போ அந்த இடம் போகிற வரைக்கும் எல்லார்த்தையும் உணர்ந்த பிறகு ஏதோ ஒன்று கூடையும் எனக்கு வந்து ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுக்கட்டை போடக்கூடிய வரைக்கும் இந்த ஞாபகங்கள் பின்னாடியே தான் நம்ம இருப்போம் அப்போ எண்ணங்கள் எழுது எண்ணங்கள் செயல்களாக மாறுது செயல்கள் ஞாபகங்களாக இருக்கு சரிப்பா ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக எல்லா காரியத்தையும் நம்ம செய்யறது இல்லையே இதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது கரெக்டான கேள்வி அப்போ அந்த ஞாபகங்களின் பொறுத்து இந்த செயல் அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னு கேட்டால் உணர்வுகளின் மூலமாக நடக்க ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒரு சும்மா ஒரு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு காரியம் பண்றதில்லை அப்போ அந்த ஒரு காரியம் அதற்கு அந்த ஞாபகத்தை வச்சு ஒரு காரியம் பண்ணுறோன்னா அது எதனால் உணர்வுகளின் தூண்டுதலின் பேரில் எல்லாமே நடக்குது இது ஒரு காலத்தில் நம்மளை விட்டு போகவே போகாது நல்லா புரிஞ்சுக்கோம் இது ஒரு காலத்தில் நம்மளை விட்டு போகவே போகாது அதனால தான் ஞானியர்கள் என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் சமமான ஒரு மனோநிலையில் பாரு எல்லாத்தையும் வந்து ஒரு நிலைப்பாட்டில் வச்சு பாரு மேலே கீழே சு சுகம் துக்கம் எல்லா உணர்வுகளையே அவங்க இது பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ இந்த மேலே கீழே நீ அப்படி நீ இப்படி இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிற மாதிரிங்க சுகம் துக்கம் இதெல்லாம் எப்படி நமக்கு வருது எனக்கே அந்த கேள்வி கேட்டுருக்குமா இதெல்லாம் எப்படி நமக்கு வருது எல்லாம் முந்தைய ஞாபகங்கள் தான் அங்கே ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அந்த நிகழ்வு வந்து ஞாபகமாக இருந்திருக்கும் அந்த ஞாபகங்கள் உணர்வுகளாக டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளோட போய் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்போ அந்த ஞாபகங்கள் வெளியே வர வர அந்த உணர்வுகளும் சேர்ந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் அப்போ அதை நோக்கி அது அதனால தான் நம்மளுடைய செயல் அப்படிங்கிற சராசரியான எல்லா உயிர்களினுடைய செயலும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது வேறு மாறு வேறு எதுவுமே கிடையாது அப்போது செயல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது கர்மம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான வினையும் நாம் அனுபவித்துத்தானே தீரணும் அனுபவித்தே தீர வேண்டும் என்ன பர்மிஷன் கேட்குறது அனுபவித்தே தீர வேண்டாம் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அப்போ இது எப்போ முழுக்க முழுக்க நிற்கும் அப்படின்னு சொன்னால் அனைத்தையும் உணர்ந்து எந்த விதமான மாறுபாடும் அல்லாத ஒரு நிலைக்கு போகும்பொழுது அந்த சமநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு போகும்பொழுது எல்லாமே அமைதியாயிரும் சரி இப்போ எல்லாம் அந்த நிலைக்கு போயிடும்னா எனக்கு வந்து பெருசாக எண்ணங்கள் எழுவதில்லை நான் வந்து ஆத்ம விசாரணை பண்ணி நான் வந்து இந்த பிறப்பில் ஆத்ம விசாரணை பண்ணி நான் வந்து முழுமையான அமைதியான ஒரு மனோ நிலைக்கு போயிட்டேன் ஸோ அப்போ வந்து என்னுடைய முன்வினை கருமங்களும் முழுக்க அழிந்து விடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது செஞ்சது செஞ்சது தான் அதற்குண்டான உண்டான வினை நம்ம அனுபவிச்சே தான் ஆகணும் அதுலேயும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அப்போது இப்போ இந்த பிற இப்போ நீ என்ன தான் பண்ணுறது நல்லா புரிஞ்சுக்கணும் முன்வினை கருமம் வேறு என்ன சொல்கிறார் திருவாசகத்தில் முன்வினை என்ன முன் ஓய உரைப்பன்யான் அப்படிம்பாரு சரி அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வரல திருவாசகத்துலேயும் அதை தான் சொல்லுவார் மாணிக்க வாசரா தான் சொல்லுவார் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் அப்படிம்பார் இப்போது இந்த ஓய உரைப்பன்யான்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு பார்த்திங்களா இந்த பிறப்பில் எனக்கு நல்லதை எடுத்து சொல்லுவதற்காகவும் இறைவனை பார்த்து தொழுது வணங்கி நின்று இறைவன் யார் என்பதை உணர்ந்த பிறகு அதை எடுத்தும் சொல்வதற்கு எனக்கு ஒரு திறன் வாய்க்கப்பட்டதில்லை இந்த பிறப்பில் இதெல்லாம் முந்தின பிறவையில் வந்ததுனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த பிறப்பில் எனக்கு கிடச்சது சரி இப்போ திருந்திட்டேன் ஆனா முன்னாடி இருந்தது அதை தான் ஆகணும் அப்போ முந்தை வினை முழுதும் ஓய உரை பண்ணியான் இதை இந்த ஏதாவது பிராய்ச்சத்தை தேடணும் இல்லை அனுபவிக்கணுமில்ல மன்னிப்பாது கேட்டு யாராவது மன்னிக்கிறாங்களாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாவது இது பண்ணிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் இறைவனை முழுவதும் தொழுது வணங்கி நின்று அடிபணிந்து நின்று அதை பிறருக்கு சொல்லி கொடுப்பது மூலமாக பிறருக்கு நல்வழி காட்டி கொடுப்பது மூலமாக ஒரு புண்ணியத்தை சேர்த்து முன்வினை கருமங்களை தொலைப்பதற்குண்டான ஒரு வழியை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் பெரியவர்கள் இது எல்லாருக்குமே பொருந்தும் நீங்க நானு யாரா இருந்தாலும் அதுதான் பொருந்தும் பட்டினத்தார் என்ன பண்றது தெரியுமா பட்டினத்தார் கொண்டு என்ன பண்ணாங்க பத்திரிகிரியாரை வந்து ஆட்கொள்வதற்கு முன்னதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பத்திரிகிரியார சிவபெருமான் தான் ஆட்கொண்டார் பட் இவர் பத்திரிகிரியார் பட்டினத்தார் கூட ஸ்டூடெண்டாக வர்றதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இவர் ஒரு விநாயகர் கோயிலில் போய் உட்காந்துட்ருப்பார் திருடனு வந்து அரண்மனையிலேருந்து திருடிட்டு வந்துட்டு ஊர் எல்லை தாண்டும் போது விநாயகருக்கு வந்து ஒரு பங்கு கொடுக்குற மாதிரி சரியா ஒரு ஒரு மாலை தூக்கி அது ராணியோட மாலை தூக்கி வீசிட்டு போயிடுவானே சாமி மேலே வீசிட்டுன்னு போவானே இவர் உள்ளே உட்காந்துட்டு இருப்பார் இவர் கழுத்தில் போய் விழுந்துடும் இவர் பாட்டுக்கு பெசாமல் உட்காந்துருப்பார் அவங்க ஞானியர்கள் ஒன்றும் இல்லை அப்படி உங்களுக்கு பெஷாமல் உட்காண்ட்டுருப்பாங்க ஏன்னா நடக்கும் நிகழ்வு நடந்தே தீரும் இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் பாட்டுக்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட உட்காண்ட்டுருப்பாங்க இவங்களை திருடங்களை திறத்திட்டு வந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்க பட்டினத்தார் பார்த்துட்டே அவனும் அவன் ஓடிட்டான் இவனை பிடி இவன் ஆளாக தான் இருப்பான் போல இவன் வந்து உட்காண்ட்டு இவரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அரசர் எந்த விதமான கேள்வியும் கேட்காம கேட்பார் நீ தெரு நீ ஏன் ஏன் இப்படி பண்ண நீ ஒரு வாட்டி வசம்னு இருப்பார் இவன் கல்லூலி மங்கனான்ட்டு இருக்கான் இவனை அவனோட இதான் புடிவட்டேன் அப்படின்னு சொல்லி அமைதி அமைதியாக இருக்கான் புடி இவனை போய் கழுவுலேத்து அப்படின்டுவாங்க கழுவு மரம்னா என்னென்னு தெரியுமா இப்படி ஊசி மாதிரி இருக்கும் மரம் சரிங்களா அது மேலே போய் உட்கார வச்சிருவாங்க ஆசனம் வாய்ப்புற மாதிரி உட்கார வச்சுருவாங்க அப்படி புலந்துட்டு வந்துடும் பட் வெரி ஸ்லோ டெத் அண்ட் பெயின்ஃபுல் டெத்து ஸோ இப்படி கழு கழியில் ஏற்று அப்படின்டுவாங்க பட்டினேத்தார் வந்து ஒன்றும் சொல்ல அப்பவும் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர் வாட்டுக்கு பேசாமல் நின் நின்றுட்டு இருப்பார் நம்மளாக இருந்தால் சொல்லுவாங்க ஏங்க நான் பண்ணலைன்னு சொல்ல வேண்டியதானே நிறைய மனசில் ஓடும் பண்ணலைன்னு சொன்னால் யார் கேட்க போகிறான் அவன் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பான் இதுக்கு எனக்கு நிரூபிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் யார் என்ன ஏது இதெல்லாம் சொல்லி ஒரு பயணம் இல்லை இன்றைக்கி இருக்குது உடல் நாளைக்கு அழியை தான் போகுது இந்த வகையில் தான் அது போகணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கழுமரத்துக்கிட்ட வந்தவர் என்ன சொல்லுவார்னு பாருங்கள் அதெல்லாம் நோட் பண்ணணும் நம்ம என்ன சொல்லுவார்னு பாருங்கள் பட் படத்தில் அந்த பாட்டு வரும் பாட்டாக பார்த்து அந்த ராகம் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாட்டாக பார்த்துட்றோம் பாட்டினுடைய பொருள் நம்ம பார்க்குறது இல்லை பாருங்கள் என் செயலாவது யாது யாதொன்றும் இல்லை என் செயல் இங்கே ஒன்றுமே இல்லை என்னுடைய செயல் அப்படிங்கிறது இங்கே ஒன்றும் இல்லை என்னால் எதுவும் செய்யவும் முடியாது என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ இன்றைக்கி நம்ம லோக்கலாக சொல்லணும் நான் டம்மி பீஸுங்க அவ்வளோதான் இதான் அங்கே சொல்கிறார் என் செயலாவது யாதொன்றும் இல்லை நான் இங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் செய்யவும் முடியாது என் செயலாவது இங்கே யாது ஒன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலால் என்று உணரப்பெற்றேன் என்னால் ஒன்றும் முடியாது ஆனால் என்னால் நான் எதுவும் செய்கிறதும் கிடையாது அப்போ நடப்பது எல்லாமே உன்னுடைய செயல் அப்படிங்கிறத நான் உணரப்பெற்றுட்டேன் என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன் சரண் ரைட்டர் கம்ப்ளீட்டாக சரண் ரைட்டர் இதுதான் ஞானியர்களினுடைய நிலை நல்லா பாருங்கள் அடுத்து வரணும் இந்த ஊன் எடுத்த உண்ண உடல் இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை இந்த இந்த உடம்பு எடுத்த பார்த்தியா இந்த உடம்பு எடுத்ததற்கு பிறகு நான் ஒரு தீமையும் செய்யலை இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை இப்போது நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் பட்டினாதார் பெரிய செல்வந்தர் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்பது துன்பத்தோடு அப்படி இருந்த ஒருத்தர் தான் அவர் தீவனை செய்யாமல் இருந்திருந்திருப்பாரா ஒருத்தர் மனசு சங்கடப்படுத்தாமல் கூட இருந்திருப்பாரான்னு கேட்டிருந்தா இருந்திருக்கும் அப்போ இருந்தாலும் அவர்களுடைய அந்த வாயிலிருந்து இந்த வார்த்தை வருதுன்னா இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவனையாதுன்றமில்ல ஏன் சொன்னார் சரண்ட்ராயிட்டார் திருந்திட்டார் என்ன என்னால் என்னால் ஆனது ஒன்றும் இல்லையா எல்லாம் ஒன்றால் தான் ஆகுது நான் அதை உணர உணரப்பேட்டுட்டேன் அப்படின்ட்டு பெஷமாக ஆகிட்டார் அப்போது இப்பிறப்பில் சமமான ஒரு மனோநிலை கொண்டவராக மாறிட்டார் அப்போ முன் செய்தது எல்லாமே என்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ என்ன நடந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேங்கிற ஒரு மனோநிலைக்கு போய் நின்ட்டார் அவ்வளோதான் அதனால என்ன சொல்கிறாரு இந்த இந்த பிறப்பு எடுத்ததுக்கப்புறம் நான் ஒன்றும் செய்யலையா என் மனசு அறிஞ்சு நான் ஒன்றும் செய்யலை அதில் நான் தெளிவாக இருக்கேன் நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு சொல்லிவிட்டு அடுத்தது பாருங்கள் பிறப்பதற்கு இந்த பிறப்பு எடுத்து மதங்க பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனம் வந்து மூன்றுவேன் அப்போது நான் இன்றைக்கி அனுபவிக்கிற துன்பம் எதனால் ஒன்று இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள்னு வச்சுங்களேன் இந்த பிறப்பும் பிறப்பெடுத்து இன்னும் திருந்தாமல் இந்த பிறப்பில் செஞ்சதுக்கு உண்டான அனுபவம் இதையும் துன்பத்தையும் அனுபவிச்சு முன்னாடி செஞ்சதுக்கு உண்டானதையும் அனுபவிக்கணும் ஆனால் ஞானியர்கள் என்ன பண்ணிடுறாங்க இந்த பிறப்பில் ஞானம் அடைஞ்ச உடனேயே இந்த உண்டான எல்லா கருமங்களையும் செய்து தன்னை விளக்கு நிறுத்தி இறைவனோடு ஒன்றரை கலந்து அந்த நின்ற ஒரு மனோநிலை பெற்ற உடனேயே உண்டான செயலெல்லாம் முழுசு நின்று போயிருது கர்மம் அப்படிங்கிறது இல்லை அவர்கள் எதையும் நாடி போவதில்லை அவர்கள் எதையும் செய்வதும் கிடையாது அவங்க வாட்டுக்கு இருக்காங்க அப்படியே ஒரே ஸ்டேபிளான மைண்டில் அவங்க வாட்டுக்கு பெறாமல் இருப்பாங்க ஏதாச்சும் என்னோன்னு நடக்குதா அந்த நடப்பதற்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க இவங்களே எதையும் தேடி போய்க்க மாட்டாங்க ஸோ இந்த பிறப்பில் அவர்களுக்கு எந்த கர்மமும் இருக்காது அப்படின்னு நின்று போயிடும் கம்ப்ளீட்டாக அப்போ இவர்களை பாதித்தது என்ன முன் கர்மம் அப்படிங்கிறது அப்போ ஞானியர்களுக்கும் இது பொருந்தும் பட்டினத்தார் அந்த இடத்துல அந்த துன்பத்திற்கு வந்து ஆளாய் நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னு சொல்கிறாரு பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ நான் முன்னாடி என்னமோ பாவம் பண்ணியிருக்கேன் பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கனம் வந்து மூண்டதுவே ஸோ இன்றைக்கி நான் இந்த பஞ்சாயத்தில் இங்கே பிரச்சனையில் நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இப்பிறப்பில் எடுத்தது ஒன்றும் பண்ணலை எனக்கு மனசெரிஞ்ச எந்த தப்பும் பண்ணலை முன்னாடி பண்ணதுக்கு உண்டான பாவம் சரி அதனால் என்னால் என்ன பண்ண முடியும் என்னால் ஆனது ஒன்றும் இல்லையா நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நான் நின்றுட்டேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியும் அப்படின்னு நின்றுவர் ஒன்றும் பேச மாட்டார் ஒரு வாட் பேச நின்றுவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஒரு வாட்ருக்கு நின்றுவார் ஸோ அதுக்கப்புறம் அவர் காப்பாற்றப்படுங்கிறது அந்த திருவிளையாடல் அப்படியே போகணுன்னு பாருங்கள் அந்த கழுமரம் பற்றி எரிஞ்சிடும் பச்சை கழுமரம் அது பாட்டுக்கு பற்றி எரிஞ்சிடும் அப்புறம் பெரிய ஒரு இன்சிடெண்ட் அந்த இடத்துல நடக்கும் தென் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிடும் அப்புறம் தான் பத்ரகிரியார் வந்து ஸ்டூடெண்ட் ஆவார் சரி இதுதான் நிகழ்வு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் எப்படி இந்த கர்மம் அப்படிங்கிறதை நிறுத்துவது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து பொன்னாட்டி பிள்ளையோடு இருக்கேன் நான் என்ன பண்ணுறது இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்று அந்த ஞாபகம் அந்த உணர்வுகளிலிருந்து நீங்கி நிற்கணும் எல்லாமே இருந்தாலும் சரி அதில் ஒட்டாமல் நிற்கணும் தாமரை இலை தண்ணீர் போல் அப்படியே ஒட்டாமல் நிற்கணும் எல்லாமே இருந்தாலும் அது இருக்கும் பொழுதும் அது இல்லாமல் பிரிந்த பொழுதும் தன்னிலை மாறாது அப்படியே நிற்கணும் அதற்குண்டான பயிற்சி எடுத்துக்கணும் மனோநிலை தான் உடல் பயிற்சி இல்லை மனப்பயிற்சி அதற்கு தான் ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது உதவிகரமாக இருக்கும் அப்போ இந்த ஒரு நிலைக்கு நம்மளை ஆட்கப்படுத்தி கொள்ளும் பொழுது புதிய கர்மங்கள் எதுவும் சேர்வது கிடையாது முன்வினை கர்மம் வரும் அப்போவும் என்ன பண்ணுவோம் சமமான மனோ நிலையில் இருப்போம் வருவது நம்ம எந்த வகையிலும் பாதிக்காமல் நம்மளை விட்டு நீங்கிறோம் பாதித்தாலும் அது பாதிப்புங்கிற அந்த உணர்வே நமக்கு இருக்காது நம்ம ஓகே அது நடந்துச்சு நடந்துருச்சு ஓகே அப்படின்னு நின்றுட்டு இருப்போம் அவ்வளோதான் பெருசாக எந்த இதுவும் இருக்காது தெய்வமே நம்மை காப்பாற்றுவதற்கு கீழே இறங்கி வரும் இந்த இடத்துல சரண்டர் ஆகிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறது குழந்தை இருக்குது குழந்தை யார் பார்த்துக்குவா அப்பா அம்மா தான் பார்த்துக்குவாங்க இந்த இந்த வளர்ந்த குழந்தை எங்கே போய் ஆச்சு அங்கே போய் சரண்ட்ராயிடுச்சு அப்போ இந்த குழந்தை எந்த அப்பா அம்மா பார்த்துக்கு வருது அங்கே இறங்கி வரும் கீழே சரிங்களா அப்போ அந்த அந்த இவ்வளோ தாங்க இப்படி தாங்க கருமத்தை தொலைக்க முடியும் இப்போ நீங்கள் போய் கோயில்களையும் ஏறி இறங்குறதும் பண்ணலாம் தப்பு இல்லை அதுவும் ஒரு வழி பட் அது மட்டுமே வழி கிடையாது ஏன்னா திருந்த வேண்டியது நீங்கள் உள்ளூராக திருந்தணும் அந்த கோயில்களை இறங்கும் பொழுது உங்களை உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு வேண்டி வணங்கி முயற்சி செய்யணும் உள்ளே நீங்கள் திருந்தணும் மாறுதல் இங்கே வரணும் அப்போ இந்த மாறுதல் ஏற்படுவதற்கு பல வழிமுறைகள் கோயில் போகிறது உதவி செய்வது தியானம் இருப்பது மந்திர உச்சாடனம் பண்ணுவது இந்த மாதிரி பல வழி வழிமுறைகளில் நம்மளை நம்ம திருத்திக்கலாம் ரைட் ஸோ இந்த வகையில்தான் தான் நமது கர்மம் தொலையும் அப்படிங்கிறதையும் ஞானியரே ஆனாலும் முன்வினை கர்மத்திற்கு பாத்திரப்பட்டவர்களே அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த இந்த பாதையை கடந்து போகிறதுக்கு மெனக்கெட்டாகத்தான் முடியும் ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு புரிஞ்சுருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறேன் நாளைக்கு எதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் பார்க்கலாம் ஏதாவது பேசணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் யா ஸோ நாளை போது வரையும் தொடர்ந்து தெரிஞ்சிருங்கள் நான் உங்களுக்கு இருந்து என்ன பண்ணி நன்றி दक्षिणेद